Hello, வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 4 தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை 10 நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும் முதல் கேள்வி பூமியின் வெப்பமான இடம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி மாலி ஸோ பூமியின் வெப்பமான இடம் பார்த்திங்கன்னா மாலி நாட்டில் அமைஞ்சிருக்கு ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எல் டோரோடோ வெதர் வெப்சைட் வெளியிட்டுள்ள ஒரு தகவலின்படி வந்து பூமியின் வெப்பமான இடமாக மாலி நாட்டின் கேஎஸ் நகரம் இருப்பதாக தெரிய வந்திருக்கு ஸோ மாலி நாட்டில் உள்ள கேஎஸ் நகரத்தில் பார்த்திங்கன்னா 44.4°C வெப்பமானது பதிவாயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ் இந்த பூமியின் வெப்பமான நகரங்களில் இரண்டாவது இடத்த வந்து மாலி நாட்டின் சேகோ நகரம் பிடிச்சிருக்கு இந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா 43.8°C வெப்பமானது பதிவாயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பமான நகரங்களிலே இந்தியாவை சேர்ந்த ஒரு நகரமும் இடம்பெற்றிருக்கு அது எந்த நகரம் அப்படின்னா சந்திராபூர் இது வந்து உலகின் 3வது வெப்பமான நகரமாக இந்த வெப்சைட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த சந்திராபூர் நகரம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது இது வந்து 43.2°C வெப்பத்தில் இருப்பதாக தெரிய வந்திருக்கு ரிசன் நியூஸ் ஸோ உலகிலேயே அதிக ஒளி மாசு கொண்ட நகரம் எது அப்படின்னா டாக்கா இது வந்து வங்கதேச நாட்டில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா உலகில் அதிக காற்று மாசு கொண்ட நகரம் எது அப்படின்னா பிவாடி இது வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது இரண்டாவது கேள்வி ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா ஸோ ரீசெண்டாக நடைபெற்ற இந்த ஆண்டுக்கான ஐசிசி மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய மகளிர் அணி வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐசிசி மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டி அதாவது இந்த ஆண்டுக்கான உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நாட்டில் நடைபெற்றது இந்த போட்டியில் வந்து ஆஸ்திரேலிய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான இறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான இங்கிலாந்தை வந்து 71 வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு இந்த சாம்பியன் பட்டம் வந்து ஆஸ்திரேலிய அணி வென்ற 7வது சாம்பியன் பட்டமாகும் ரிசன் நியூஸ் 6 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்ற முதல் வீராங்கனை யார் அப்படின்னா மிதாலி ராஜ் இவங்க வந்து இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் அதாவது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் அடுத்து பார்த்திங்கன்னா உலகக்கோப்பையில் 40 விக்கெட் எடுத்த முதல் வீராங்கனை யார் அப்படின்னா ஜூலன் கோஸ்வாமி அடுத்ததாக நம்ம யூடியூப் சேனல்லேருந்து மார்ச் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த PDFோட ப்ரைஸ் அமௌண்ட் 49 ரூபாய் இதற்கான ஆஃபர் வந்து April 15 முடிவடைகிறது ஸோ இந்த PDF வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பே பண்ணிவிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்ச் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF-ஐ வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் 3வது கேள்வி இந்தியாவில் காய்கறி உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காய்கறி உற்பத்தியில் வந்து உத்தரப்பிரதேச மாநிலமானது முதலிடத்தில் இருக்குது ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து இந்தியாவிலேயே காய்கறி உற்பத்தியில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு 2வது இடத்தில் வந்து மேற்கு வங்காளம் அமைந்திருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பல உற்பத்தியில் அதிக அளவு பல உற்பத்தியுடன் ஆந்திர பிரதேச மாநிலம் வந்து முதலிடத்தில் இருக்கு 4வது கேள்வி மியாமி ஓப்பன் WTA டென்னிஸ் போட்டியில் எந்த நாட்டைச் சேர்ந்த ஐகாஸ் வியாடெக் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி போலந்து ஸோ ரீசெண்டாக நடைபெற்ற மியாமி ஓப்பன் WTA டென்னிஸ் போட்டியில் பார்த்தீங்கன்னா போலந்து நாட்டைச் சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை ஐகாஸ் வியாடெக் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2022 மியாமி ஓப்பன் WTA டென்னிஸ் போட்டி வந்து நடைபெற்றது இந்த போட்டியில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் வந்து போலந்து நாட்டு வீராங்கனை ஐகாஸ் வியாடெக் மற்றும் ஜப்பான் நாட்டு வீராங்கனை நவோமி உசாகாவிற்கு இடையிலான இறுதி ஆட்டத்தில் வந்து போலந்து வீராங்கனை ஐகாஸ் வியாடெக் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க ரிசன் நியூஸ் ஸோ ரீசெண்டாக வந்து உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீராங்கனையாக போலந்து நாட்டு வீராங்கனை ஐகாஸ் வியாடெக் வந்து உருவெடுத்திருக்காங்க உங்களுக்கான கேள்வி இந்த ஐகாஸ் வியாடக்கு முன்னாடி உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீராங்கனையாக இருந்தவங்க யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க 5வது கேள்வி
சுரங்க விழிப்புணர்வு மற்றும் சுரங்க நடவடிக்கையில் உதவிக்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, April 4. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா April 4 வந்து சுரங்க விழிப்புணர்வு மற்றும் சுரங்க நடவடிக்கையில் உதவிக்கான சர்வதேச தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மைண்ட் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் இன் மைண்ட் ஆக்ஷன், அதாவது சுரங்க விழிப்புணர்வு மற்றும் சுரங்க நடவடிக்கையில் உதவிக்கான சர்வதேச தினம். இந்த தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் April 4 வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா, சேஃப் கிரவுண்ட், சேஃப் ஸ்டெப்ஸ், சேஃப் ஹோம். 6வது கேள்வி, கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மீண்டும் ரோமியோ எதிர்ப்பு படை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக ரோமியோ எதிர்ப்பு படையானது மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியின் போது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக ரோமியோ எதிர்ப்பு படையானது உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த ரோமியோ எதிர்ப்பு படையினர் வந்து பொது இடங்களில் செல்லும் பெண்களுக்கு தொல்லை கொடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வந்தாங்க. ஸோ தற்போது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் வந்து மீண்டும் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த மாநிலத்தில் வந்து ரோமியோ எதிர்ப்பு படையானது மீண்டும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. நியூஸ், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கு செல்லுங்கள் என்ற புதிய திட்டமானது தொடங்கப்பட இருக்கு. 7வது கேள்வி, ஜபல்பூரில் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய வெடிகுண்டின் எடை டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 500 கிலோகிராம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜபல்பூரில் உள்ள ஆயுத தயாரிப்பு நிறுவனம் வந்து 500 கிலோகிராம் எடையில் உள்ள ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை உருவாக்கியிருக்கு. இந்த வெடிகுண்டு வந்து முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நாட்டின் மிகப்பெரிய வெடிகுண்டாக கருதப்படுகிறது. ஸோ பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் 1943 அமைக்கப்பட்ட ஓஎஃப்கே எனப்படும் ஆர்டன்ஸ் ஃபேக்ட்ரி, அதாவது ஆயுத தயாரிப்பு நிறுவனம் வந்து 500 கிலோ எடை கொண்ட வெடிகுண்டை உருவாக்கியிருக்கு. இந்த வெடிகுண்டு சமீபத்தில் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த 500 கிலோ கொண்ட வெடிகுண்டு பார்த்திங்கன்னா முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இது வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய வெடிகுண்டாக கருதப்படுகிறது. 8வது கேள்வி, கோவேக்சின் தடுப்பூசியை ஐநா அமைப்புகளுக்கு விநியோகம் செய்வது நிறுத்தப்பட்டுள்ளது, இத்தடுப்பூசி எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரத் பயோடெக். ஸோ கோவேக்சின் தடுப்பூசி பார்த்திங்கன்னா இந்திய நிறுவனமான பாரத் பயோடெக் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. இந்த தடுப்பூசி வந்து சமீபத்தில் ஐநா அமைப்புகளுக்கு விநியோகம் செய்வது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு. ஸோ கோவேக்சின் தடுப்பூசி வந்து இந்திய நிறுவனம் பாரத் பயோடெக் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. இந்த தடுப்பூசி பார்த்திங்கன்னா ஐநா அமைப்புகளுக்கு விநியோகம் செய்வது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தடுப்பூசியை தயாரிப்பதில் உற்பத்தி நடைமுறையில் குறைபாடு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக இந்த கோவேக்சின் தடுப்பூசி வந்து ஐநா அமைப்புகளுக்கு விநியோகம் செய்வதானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. 9வது கேள்வி, Temple 360 என்ற இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மீனாட்சி லேக்கி. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் மீனாட்சி லேக்கி வந்து Temple 360 என்ற புதிய இணையதளத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கலாச்சார மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சரான மீனாட்சி லேக்கி வந்து Temple 360 என்ற வெப்சைட்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் எதற்காக அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்கம் மற்றும் சார்தாம் ஆகிய இடங்களை வந்து பக்தர்கள் இருந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த வெப்சைட் மூலமாக கோயில்களில் நடக்கக்கூடிய பூஜைகள், கோயிலுடைய வடிவமைப்புகள் இதெல்லாமே இந்த வெப்சைட் மூலமாக பார்க்கலாம். போனஸ் கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் மாதம் வந்து 122 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு வெப்பநிலையானது அதிக அளவு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானியல் கழகம் வந்து தெரிவிச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நேபாள பிரதமர் ஷேர் பகதூர் தேவ்பா வந்து 3 நாள் பயணமாக டெல்லிக்கு வந்திருந்தார். ஸோ இந்த பயணத்தின் முடிவின் போது பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நேபாள பிரதமருக்கு ராதே கிருஷ்ணன் ஓவியத்தை பரிசளித்திருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா ரீசனாக வந்து மறைந்த ஃபீல்டு மார்ஷல் ஷாம் மானக்ஷாவின் 108வது பிறந்த தினமானது அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஷாம் மானக்ஷா பார்த்திங்கன்னா 5 நட்சத்திர விருது வென்ற முதல் இந்தியர் ஆவார்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டின் பிரதமர் இம்ரான்கானின் பரிந்துரையை ஏற்று நாடாளுமன்றத்தை வந்து அந்நாட்டின் அதிபர் கலைத்து உத்தரவிட்டிருக்காரு. இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, பூமியின் வெப்பமான இடம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மாலி. இரண்டாவது கேள்வி, ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆஸ்திரேலியா. மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் காய்கறி உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உத்தரப்பிரதேசம். நான்காவது கேள்வி, மியாமி ஓபன் WTA டென்னிஸ் போட்டியில் எந்த நாட்டைச் சேர்ந்த ஐகா சுயாடக் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, போலந்து. ஐந்தாவது கேள்வி, சுரங்க விழிப்புணர்வு மற்றும் சுரங்க நடவடிக்கையில் உதவிக்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, April 4. ஆறாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மீண்டும் ரோமியோ எதிர்ப்பு படை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். ஏழாவது கேள்வி, ஜபல்பூரில் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய வெடிகுண்டின் எடை டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 500 கிலோகிராம். எட்டாவது கேள்வி, கோவேக்சின் தடுப்பூசியை ஐநா அமைப்புகளுக்கு விநியோகம் செய்வது நிறுத்தப்பட்டுள்ளது. இத்தடுப்பூசி என்ன நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரத் பயோடெக். ஒன்பதாவது கேள்வி, Temple 360 என்ற இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மீனாட்சி லேக்கி. இத்துடன் இதைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.